ராமநாதபுரத்தில் உள்ள அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் டேப்லெட் மூலம் ஆண்டு இறுதி தேர்வு எழுதி வருகின்றனர். தனியார் பள்ளி மாணவர்களுக்கு கூட கிடைக்காத இந்த தொழில்நுட்ப வசதியால் அரசு பள்ளி மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் மட்டற்ற மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் கல்வி போதிக்கும் முறையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காக தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதில் ஒரு திட்டம்தான் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு டேப்லெட் மூலம் கல்வி கற்பிக்கும் முறை. இதன்படி தமிழகத்தில் உள்ள 13 மாவட்டங்களைச் சேர்ந்த 173 அரசு பள்ளிகளில் 1, 2 மற்றும் 3 வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு டேப்லெட் மூலம் கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது. ராமநாதபுரத்தில் இயங்கி வரும் வள்ளல்பாரி அரசு நடுநிலைப் பள்ளியிலும் மாணவர்கள் டேப்லெட் மூலம் பயின்று வந்தனர். QR கோடு ஒரு கோடு இருக்கு, நாங்க ஸ்கேன் பண்ணுவோம், டேப் வச்சு ஸ்கேன் பண்ணி இதுல உள்ள படங்களும் கதைகளும் பாட்டுகளும் எல்லாம் அதுல சேர்ந்துடும். சேர்ந்துட்டு அப்புறம் வந்து அதுல நாங்க பார்த்து க்வெஸ்சன் ஆன்சர் எல்லாம் பண்ணுவோம். க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணி வீட்டில் போய் சொல்லுவோம் பேரண்ட்ஸ் கிட்ட, பேரண்ட்ஸ் எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. வழக்கமாக தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு 30 மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வும் 20 மதிப்பெண் அக மதிப்பீடாகவும் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் டேப்லெட் மூலம் பயின்ற மாணவர்களுக்கு 40 மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வும் 20 மதிப்பெண்களுக்கு டேப்லெட் மூலமும் தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்த 3 பருவ தேர்வுல 20 மதிப்பெண்களுக்கு மாணவர்கள் டேப்லெட் எக்ஸாம் எழுதுறாங்க. இன்றைய தலைமுறை வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்றதுல ரொம்ப ஃபாஸ்டாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கிறதுனால அவ்வளவு இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்ப எந்தூசியாசமாகவும் பிள்ளைங்க வந்து அந்த டேபை யூஸ் பண்றாங்க. ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா படங்களோட வருது, பாடல்களோட வருது, வீடியோ காட்சிகள் வருது, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இதை பார்க்கும்போது பேரண்ட்ஸ்க்கு அதை விட அதிக மகிழ்ச்சி. ஸ்லேட் குச்சி, சாக் பீஸ், பென்சில், பேனா போன்றவற்றை மட்டுமே உபயோகப்படுத்தி தேர்வு எழுதி வந்த மாணவர்கள் தற்போது டேப்லெட் பயன்படுத்தி தேர்வு எழுதுவதால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தனியார் பள்ளிகளுக்கு கூட கிடைக்காத வசதி தங்கள் பள்ளிகளுக்கு கிடைத்திருப்பதாக கூறுகிறார் மாணவி ஒருவரின் தாய். எப்பவும் என் பொண்ணு வந்து பேப்பர், பென்னு, எரேசர் எல்லாம் எடுத்துட்டு போவா. இன்னைக்கு ஒண்ணுமே எடுத்துட்டு வரல. ஏமா அப்படி, அப்ப என்னதான் எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா டேப்ல அழகா டச் பண்ணி சூப்பரா எழுதி முடிச்சிட்டு இருக்கா. அது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. டேப்லெட் எக்ஸாம்ங்கிறதே ரொம்ப புதுமையான விஷயமா இருக்கு. இன்னும் இந்த மெத்தடாலஜி வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கு. பிள்ளைகளுக்கு வந்து டேப் யூஸ் பண்றதே ரொம்ப பிடிக்கும். அதுலயே படிப்பு அப்படின்னு சொல்ல போகும்போது அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு நல்ல எஜுகேஷன் மெத்தட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டா இருக்கு. நல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இவ்வளவு அட்வான்ஸ்டு இது வந்திருக்கு, அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மொத்தம் 351 பேர் தங்களது ஆங்கில தேர்வை டேப்லெட் மூலம் எழுதியுள்ளனர். இதையடுத்து பிற மாவட்டங்களுக்கான தேர்வுகளையும் புதிய முறையில் நடத்துவதற்கு கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மனப்பாடம் செய்து ஒப்புவித்தல், எழுதுதல் போன்ற வழக்கமான கற்பித்தல் முறையிலிருந்து தாங்களாகவே கற்றுக்கொள்ளும் கணினி சார்ந்த கற்பித்தல் முறையால் மாணவர்கள் மிகுந்த உற்சாகம் அடைந்துள்ளனர். இதை அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்பதே மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் விருப்பம். மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவுகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை நிலவுவதால் தென் தமிழகத்தில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை மேற்கு நோக்கி நகர்ந்து மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு பகுதியில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதனால் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும், வரும் தென் தமிழக மீனவர்கள் மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு பகுதிகளுக்கு இன்று செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாலும் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி தமிழகத்தில் நிலவுவதாலும் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்யும் என பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளாா்.